நிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபபிதீயதே நாம் பொதுவாக வழக்கத்திலே நம்முடைய ஆச்சாரியர்களை பார்த்து குரு குரு என்று அழைக்கிறோம் குருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தால் கு என்கிற எழுத்து அந்தகாரம் இருட்டை குறிக்குமா ரு அப்படின்னால் அந்த இருட்டை போக்குபவர் என்ற அர்த்தத்தை கூறுகிறது அப்போ குருன்னு சொன்னால் இருட்டை போக்கக்கூடியவர் என்று பொருள் அப்போ இது யாரை குறிக்க வேண்டும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா இருட்டு போகும் சூரியன் ஒளி விட்டார் என்றால் இருட்டு போகும் ஆனால் நாம் என்னமோ மனிதர்களை பார்த்து இவர்களெல்லாம் என்னுடைய ஆச்சாரியர்கள் குருக்கள்னு சொல்லுகிறோம் என்னால் இந்த இடத்தில் இருட்டு என்று சொல்லப்படுவது வெளியிலே உலகத்தில் இருக்கும் இருட்டு அல்ல இந்த ஆத்மாவை ஒரு இருட்டு சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இருட்டுதான் அறிவின்மை அக்ஞானம் என்று சொல்லுகிறோம்யோ அந்த அக்ஞானம் என்கிற இருட்டை எந்த சூரியன் உதித்தாலும் போக்க முடியாது எந்த விளக்கை ஏற்றினாலும் அக்ஞானம் என்கிற இருட்டை போக்க முடியாது வெளியுருட்டைத்தான் போக்க முடியும் அப்போ உள்ளிருட்டை போக்க என்றால் அங்க ஒரு விளக்கேத்தன மொழியோ நான் அகல் வழக்குல எண்ணெயை விட்டு திரிய போட்டு ஏத்தினேன்னால் அந்த வெளிச்சம் வெளியே இருக்கும் இருட்டை போக்கிவிடும் ஆனால் உள்ளே ஆத்மாவை சூழ்ந்து கொண்டு உண்மையான ஞானத்தை ஏற்பட விடாமல் தடுக்கக்கூடியது என்ன இருட்டுங்கிறது என்ன பண்ணுறது என்னை சுற்றி என்னென்ன பொருள்கள் உள்ளனவோ அவற்றை நான் உள்ளபடி அறிந்து கொள்ள முடியாமல் தடையாக இருக்கிறதோ இல்லையோ கண்ணு முன்னாடி ஒரு குடம் இருக்கலாம் ஒரு துணி இருக்கலாம் ஆனால் இருந்ததுனால் அந்த துணியை என்னால் பார்க்க முடியாது நானும் இருக்கிறேன் எனக்கு கண்களும் உள்ளன துணியும் உள்ளது ஆனால் என்னால் அறிந்து கொள்ள முடியாது அதே போல நான் இருக்கிறேன் எனக்கு அறிவும் உள்ளது பரமாத்மாவும் என்றும் உள்ளார் இந்த சம்சாரமும் என்றும் உள்ளது ஆனா இந்த சம்சாரம் தாழ்ந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல பரமாத்மா எவ்வளவு உயர்ந்தவர் என்னோடு எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை என்னால் உணர முடியவில்லை என்ன காரணம்னால் அறிவின்மை என்கிற இருட்டு இருக்கோம் அந்த இருட்டாலே தான் ஆத்மா மூடப்பட்டு இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டிருக்கிறார் அந்த இருட்டை போக்கறதுக்கு ஒரு விளக்கு வேண்டும் அது அகல் விளக்கம் அல்ல ஞானம் என்கிற விளக்கம் ஞான தீபேன பாஸ்வதா என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிற ரொம்ப ஒளி மிகுந்த விளக்கு ஞானம் என்கிற விளக்கு அந்த ஞானம் நமக்கு ஏற்பட்டதென்றால் பக்கத்துல இருக்கிற அறிவின்மை அனைத்தையும் போக்கிவிட போகிறது அந்த ஞானம் ஏற்படுவதற்கு ஒரு கருவி வேண்டுமோ இல்லையோ நேர உள்ள என்னன்னா உள்ள ஒரு அகல மாதிரி ஏற்படுத்தி அதுல வத்தி குச்சியால ஏத்தவா முடியும் ஞானம் என்கிற விளக்கை ஞானத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் ஒருவருடைய உபதேசங்கள் தேவைப்படுகின்றன அந்த உபதேசத்தை யார் செய்கிறாரோ அவருக்குத்தான் குருன்னு பேர் குரு என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அறிவின்மை என்கிற இருட்டு அந்த இருட்டை போக்கக்கூடியவர் ஞானம் என்கிற விளக்கை ஏற்றி அறிவின்மை என்கிற இருட்டை போக்கக்கூடியவர் தானே குருன்னு சொல்லப்பட வேண்டும் அதுவும் என்ன அறிவு கொடுக்கணும்னால் எனக்கு நேற்று வரைக்கும் புவியியல் தெரியாது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது அதை ஒத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்னால் உண்மை அதுவும் எனக்கு இருந்த அறிவின்மையை ஒருவர் போக்குகிறார் இங்கே ஒரு மின்விசிறி சுத்தின் இருக்கு மின்விசிறி சுத்துறதுன்னு எனக்கு தெரியுமே தவிர எப்படி சுத்துகிறது அதுக்குள்ள மின்சாரம் எப்படி பாயும் மின்சாரம் எப்படி சுழலை வைக்கிறது இதெல்லாம் அப்படி எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன் யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்போ எனக்கு இருந்த ஒரு அறிவின்மை நீக்கப்படுகிறது ஆனால் அது எனக்கு வைகுந்தத்தை அடைவதற்கு மோட்சம் அடைவதற்கு வழிவகுக்கப் போவதல்ல அதனால் எந்த ஒரு ஆச்சாரியன் எனக்கு பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிறாரோ அவர்தானே மிக உயர்ந்த குரு ஏன்னா பல இருட்டுகள் எங்கிட்ட இருக்கு மின்விசிறி எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியாமது தெரியாமை என்பது ஒரு அஜ்ஞானம் பிரம்மத்தை பற்றி தெரியாமை என்பது ஒரு அஜானம் இந்த ரெண்டு அஜானத்துல எது என்ன அதிகமா பாதிக்க போறது மின்விசிறி எப்படி வேலை செய்யாதுன்னு தெரியாததுனால உலகத்தில் என்ன மின்விசிறி விற்பனையாக நின்று போயிடுத்து எல்லாரும் வாழ்ந்துட்டுதான் இருக்கா எல்லாரும் பயன்படுத்திட்டுதான் இருக்கா அது எப்படி இயங்குகிறதுன்னு தெரிந்துதான் பயன்படுத்த வேண்டும்னு தேவை கிடையாது ஆனால் பிரம்மத்தை பற்றி ஒருவன் தெரியாவிட்டால் அவனுடைய இழப்பு ரொம்ப அதிக மூல்யம் சம்சாரத்திலேயே தான் இருக்க வேண்டும் மோக்ஷத்தையே அடைய முடியாது அதனால் எந்த இருட்டை போக்குவது மிகவும் எனக்கு உபயோகமானதோ அந்த உபதேசத்தை செய்பவர் தானே மிக உயர்ந்த குரு அப்ப பிரம்மத்தை பற்றி யார் உபதேசிக்கிறாரோ அவர்தான் குரு குருன்னு முக்கியமாக சொல்லப்பட வேண்டியவர் ஆச்சாரியன் என்றும் சொல்லுகிறோம் குருன்னு சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் சென்றுதான் நாம் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது யாராவனாலும் இருக்கலாம் உலகத்திலே தந்தை இருக்கிறாரோ இல்லையோ அவரவருக்கு தந்தை என்பவர் வெறும் ஒரு உறவு பிறப்பை அளித்தவர் மட்டுமல்ல தந்தை என்பதே ஒரு ஆச்சாரிய ஸ்தானம்னு தெரிவிப்பார்கள் நமக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்கலாம் அதுல தந்தையாக இருக்கிறாரோ அவரும் ஒரு ஆச்சாரியர் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை தந்தை தானே அவருடைய வளர்ப்பின் மூலமும் நடத்தையின் மூலமும் காட்டி கொடுக்கிறார் ஆக தந்தை என்பவர் பொதுவாக அனைவருக்கும் குரு ஸ்தானத்தில் இருப்பவர் ஆசானாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் ஆனா சில பேருக்கு தந்தையே உண்மையாக ஆச்சாரியனாகவும் இருக்கலாம் இல்லையோ இப்போ ஒரு மாணவன் இருக்கிறார் அவரை அவர்களை தந்தையே இப்பெல்லாம் வந்துவிட்டேன் ஹோம் ஸ்கூலிங்லாம் சொல்றா பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறது ஒரு விதம் நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பிள்ளை அனுப்பலை வீட்டிலேயே வச்சு நானே சொல்லி கொடுத்து அவன் பரிட்சை பரீட்சை எழுதிடுவான் அப்படின்னு இன்று பலரும் பின்பற்றி வருகிறார்கள் அப்போ யார் குருனால் தந்தையே தான் குருவாகிவிட்டார் அதை போல பிரம்ம ஜானத்தை பெறுவதற்கும் தந்தையே குருவாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அடியன் இப்போது இருந்த ஆச்சாரியர்களை மட்டும் பற்றி சொல்லவில்லை உபனிஷத்திலேயே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கக்கூடிய ஒரு கதை உள்ளது அதை பார்த்தோம்னால் அந்தத்த குழந்தைக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தன அதை தந்தை எப்படி புரிந்து தெளிது வைக்க விட்டார் ஆனால் வெறும உபதேசித்து அவனை தெளிவு அடைய வைக்கவில்லை ஒரு தந்தையே என்ன செய்வார் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்துகள் என்று மட்டும் சொல்லிவிட மாட்டார் பொதுவாக இதை போல சூழ்நிலைகள் என இன்னைக்கு நான் கூட இருக்கேன் இந்த இடத்துல இப்படி பண்ணுன்னு சொல்லலாம் நாளைக்கு நான் இல்லாத காலத்துல உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அப்ப என்ன வேணும்னு தெரியாதே எங்க அப்பா கூட இருந்து சொல்லணும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்ப இதை போல இன்னென்ன நிகழ்வுகள் இன்னென்ன சூழ்நிலைகளிலே நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவாக அந்த குழந்தைக்கே முடிவெடுக்க கூடிய சாமர்த்தியத்தை தானே தந்தை வளர்த்து கொடுப்பார் அதை போல இங்கு ஒரு தந்தை ஒரு மகன் அந்த மகன் போய் தந்தை இடத்துல கேள்வி கேட்கிறார் எனக்கு பிரம்மத்தை பற்றி நீ உபதேசிக்க வேண்டும்னு அந்த தந்தை உபதேசிக்கிறார் ஆனா எல்லாத்தையும் தானே சொல்லல அந்த குழந்தையை ஆராய்ந்து பார்த்து தவம் செய்து எது பிரம்மம்னு தானே உணர்வதற்கு வேண்டிய உபதேசங்களை செய்கிறார் இப்ப நாம போய் ஆச்சாரியன் கிட்ட நாராயணன் தான் தெய்வம் பிரம்மம் பரமாத்மா அவர்தான் உலகத்தை படைக்கிறார் நீ அவரையே வணங்கி விடு என்றும் ஆச்சாரியன் உபதேசிக்கலாம் இன்னொரு வகை இருக்கும் இல்லையோ இந்த உலகத்துல என்னென்ன தெய்வங்களை நீ அறிவாய் இந்திரன் சந்திரன் குபேரன் வருணன் நாராயணன் பிரம்மா இவர்களெல்லாம் தெய்வங்கள் சரி இந்திரனுக்கு அவ்வப்போது கோபம் வருகிறதே இந்திரனை பார்த்து பல ரிஷிகள் சாபம் எடுகிறார்களே அப்ப அவர் பரதேவத்தையா இருக்க முடியுமா பரம்பொருளாக இருக்க முடியுமான்னால் நானே சொல்லுவேன் இல்ல சுவாமி அவர் ரொம்ப கோபக்காரராக இருக்கார் யாரானு ஒருத்தர் யாகம் பண்ணுகிறார் ஹோ தவம் செய்கிறார்னு சொன்னாலே அந்த தவத்தை கெடுக்கிறதுக்கு இந்திரன் முடிவு ஏதோ ஒரு முயற்சி செய்வார் விஸ்வாமித்திர தவம் செய்தால் அதை கெடுக்கிறதுக்கு மேனகை அனுப்பித்தார் இதைப்போல பல இடங்களில் ஆசை வெறுப்பு வெறுப்பு கோபம் இதெல்லாம் இந்திரனுக்கு நன்னா உண்டு இப்படி இருப்பவர் பரம்பொருளாகல்லாம் இருக்க முடியாது அப்போ இப்படி யோசித்து யோசித்து அந்த மாணவனையே யோசிக்க வைத்து பரம்பொருள் கடைசியில் நாராயணன்தான் என்று புரிந்து கொள்ளவும் வைக்க முடியுமோ இல்லையோ அதைப்போல இந்த இடத்துல ஒரு தகப்பனார் ஒரு மகனுக்கு உபதேசிக்கிறார் என்ன கதைன்னு பார்ப்போம் தைத்தரிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை வருணம் பிருகுை பகவோ பிரம்மேதி தஸ்மா புரோவாச்ச அன்னம் பிரணம் சூஸ்ரோத்தம் மனோ வாசமிதி முதல்ல பிருகு என்று ஒரு மகன் அவர் யாருடைய மகன்னால் வருண தேவதையினுடைய மகன் வருணிகின்னு சொன்னால் வருணனுடைய மகன் அப்ப வருணன் தகப்பனார் அவருடைய மகன்தான் என்பவர் இந்த வருணனிடத்தில் சென்று வருணம் உபசசாத தந்தைக்கு அருகிலே சென்று அதீஹி பகவோ பிரம்மேதி பெரியவரே எனக்கு பிரம்மத்தை பற்றி நீர் உபதேசிக்க வேண்டும் என்று புருகு கேட்டார் சரின்னு வருணன் முதல்ல வெவ்வேறு விஷயங்களை பல விஷயங்களை உபதேசித்தார் பிரம்மேதி உண்ணுகிறோமே அந்த உணவுதான் பிரம்மம்னு உபதேசித்தாராம் நம்முடைய மூச்சுக்காற்று இருக்கே அதுவே பிரம்மம்னு உபதேசித்தாராம் சக்ஷு கண்ணுதான் பிரம்மம்னு உபதேசித்தார் ஸ்ரோத்திரம் காதுதான் பிரம்மம்னு உபதேசித்தார் வாசமிதி நம்முடைய பேச்சு வாக்கு இருக்கே அதுவே பிரம்மம் என்றெல்லாம் வருண பகவான் உபதேசித்தாரா ஏன் எது பிரம்மம்னு கேட்டால் நேர சொல்ல வேண்டியதுதானே அதனால் உணவு பிரம்மம் பிராணன் பிரம்மம் கண்ணு பிரம்மம் காது பிரம்மம் பேச்சு பிரம்மம் இப்படியெல்லாம் சொல்லலாமான்னால் அந்த பிருகுவனுடைய மனதை இவருக்கு சோதித்து பார்க்க வேண்டும் அவனுக்கு எவ்வளவு தூரம் ஆராயக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு நாமனால அவனால் ரொம்ப முடியாதுன்னால் எது நல்லதோ நாம நேர உபதேசித்து விட வேண்டும் இல்லை அந்த பையன் ரொம்ப புத்திசாலி அவனாலேயே யோசித்து ஒரு முடிவுக்கு வர முடியும்னால் அப்ப அவனே யோசிப்பதற்கான உதவியை மட்டும்தான் நாம் பண்ண வேண்டும் எப்பவுமே இன்னொத்தர் உபதேசம் பண்ணி நமக்கு வர ஞானத்தை விட நாமாக ஒரு விஷயத்தை ஆலோசனை செய்து புரிந்து கொண்டு ஒரு உறுதி ஏற்பட்டால் அதுல நம்பிக்கை அதிகமா இருக்குமோ இல்லையோ அதனாலே வருணன் பார்த்தார் நேர பரமாத்மா நாராயணன் என்று உபதேசிக்கவில்லை வெவ்வேறு மாதிரி உணவு பிராணன் கண்ணு காது வாக்கு என்று எதையோ உபதேசித்தார் இதெல்லாம் பிருகு மெதுவாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டார் சரி இந்த பிள்ளைக்கு ஆலோசனை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது நல்ல ஒரு ஆராயும் மனம்னு சொல்கிற இல்லையோ ரிசர்ச் மென்டாலிட்டின்னு சொல்கிறாள் அதை போல் நன்னா ஆராய்ச்சியில் புத்தி போகிறது இப்போ இவனுக்கு சரியாக உபதேசிக்கலாம் என்று சொல்லி இப்போவும் நேரடியாக உபதேசிக்கவில்லை பிரம்மத்துக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்தாராம் வருண தகும்ஹோ வாச்ச இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசுவ தத் பிரம்மேதி இதுதான் வருணன் அடுத்து பண்ண உபதேசம் முதல்ல உணவு கண்ணு காதல் எல்லாம் உபதேசித்தாரோ இல்லையோ இந்த பிள்ளைக்கு ஆராயக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நேர பரமாத்மா யாருன்னு சொல்லல பிரம்மம் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை கொடுத்தாராம் ஒரு பொருளை புரிய வைக்கணும்னா ஒரு மாடு ஒரு குழந்தைக்கு மாடுன்னா என்னன்னு தெரியாதுன்னு ஒரு மாட்டு எழுத்துன்னு வந்து அதை கை அதோட கொம்பை படிச்சு இதோ இதுதான் மாடு பார்த்துக்கோ நாளையில இதைத்தான் மாடு மாடுன்னு எல்லாரும் சொல்றான்னு புரிஞ்சுக்கோ என்றும் சொல்லலாம் அல்லது ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வயலு கழைத்து கொண்டு போய் இந்த இடத்திலே ஒரு வாளோடு ரெண்டு கொம்புகளோடு இந்த இடத்துல ஒரு தொங்குகிற தோலோடு நாலு கால்களோடு ஏதோ ஒரு பிராணி சுற்றின் இருக்கும் பாரு பெருசா அதுதான் மாடு என்று நான் சொன்னேன் அந்த பிள்ளை ஒவ்வொரு இடமா பார்த்தான் ஒரு இடத்துல ரக்கைகளோடு ஒன்று இருந்தது அது மாடு இல்ல அது ஏதோ பறவைன்னு விட்டுட்டான் இன்னொரு இடத்துல ஒரு எலி ஓடின்னு இருந்தது இதுக்கு ஒன்று கொம்பெல்லாம் இல்லையா அப்போ இது மாடு இல்லைன்னு விட்டுட்டான் இன்னொரு இடத்துல ஒரு ஆடு இருந்தது அந்த ஆடு ஆனால் அந்த வாலில் ஒரு முடியோடு இருக்கல இந்த இடத்துல சாஸ்னான்னு ஒரு தொங்கு தோல் இருக்குமே அது இருக்கவில்லை அப்போ மாட்டினுடைய இலக்கணங்கள் அந்த ஆட்டுக்கும் இருக்கவில்லை அதையும் விட்டு விட்டான் கடைசியில் சுற்றி சுத்தி பார்த்தா ஒரு பிராணி கண்ணில் பட்டது அதற்கு கொம்பு இருக்கு சாஸ்னா இருக்கு அதுக்கு மேல வால் இருக்கு நாலு கால் இருக்கு குழம்பு ரெண்டா இருக்கு இதை போல எல்லா இலக்கணங்களும் பொருந்திய உடனே ஓ இதுதான் மாடு போல் இருக்கிறது என்று அந்த பிள்ளை புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ இப்படி ரெண்டு வகைகள் உபதேசிப்பது மாட்ட நேரம் அழைச்சினு வந்து இதுதான் மாடுன்னு சொல்லலாம் இல்லையா இன்னென்ன தன்மைகளோடு இருப்பது மாடுன்னு சொல்லிட்டால் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சுப்பானோ இல்லையோ போல வருணன் உபதேசித்தார் யாரிடத்திலிருந்து இந்த உலகம் அனைத்தும் உண்டாகிறதோ யாரிடத்திலே இந்த உலகம் லயம் அடைகிறதோ யாராலே இந்த உலகம் வாழுகிறதோ அவர்தான் பிரம்மம் என்று புரிந்துகள் இதுதான் அவர் சொன்ன இலக்கணம் பிரம்மசூத்ரங்களிலே ஜன்மாத்தியசியகா என்று பிரம்மசூத்திரக்காரர் வியாசர் தெரிவிக்கிறார் உலகத்தினுடைய படைப்பு அழிப்பு காத்தல் இந்த மூணும் யாராலே நடக்கிறதோ அவர்தான் பிரம்மம் என்று வருணன் உபதேசித்தார் இது இலக்கணத்தை சொல்லி நீயா ஆராய்ந்து கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லுகிற விதம் சரி சுவாமி எனக்கு புரியுது நான் போய் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வருணன் பிருகு புறப்பட்டு சென்றார் போய் அமர்ந்து யோசிச்சு பார்த்தார் உலகமெல்லாம் எதிலிருந்து உண்டாருது எதுனால வாழ்கிறது எதுல மறுபடியும் பார்த்தார் அன்னே ஜாத்தா ஜீவந்தி அன்னம் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஞ்ஞாய புனரேவ வருணம் பிதரம் உபசசார அதிவோ பிரம்மேதி யோசிச்சு பார்த்தான் யோசிச்ச உடனே அன்னம் உணவு இருக்கு உணவுதான் பிரம்மம் என்று வருணன் கூறுகிறார் என்று அவனுக்கு தோன்றியதான் ஏன்னா வருணன் கூடிய இலக்கணம் என்ன எதிலிருந்து உலகம் அனைத்தும் தோன்றுகிறதோ கண்டிப்பா உணவு இருந்தாதானே பிராணிகள் பிறக்கவே முடியும் எதனால உலகம் வாழுகிறதோ உணவு இருந்தால் தானே வாழ முடியும் எதில் மறுபடியும் லயம் அடைகிறதோ பிராணிகள் அழிந்தால் மறுபடியும் மண்ணோடு சேர்ந்து உணவாகத்தானே வருகிறது அப்ப பிரம்மம் பிரம்மம்னு சொல்லப்படுவது உணவுதான் என்று தோன்றியது ஏன்னா அவர் சொன்ன இலக்கணம் அதற்கு பொருந்தி விட்டதே அப்ப உணவுதான் பிரம்மம் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அதுல ஒரு உறுதி வரல கொஞ்சம் சந்தேகமாவே இருந்துதான் எப்படி பிரம்மம்னு எது சொல்லப்படுறதோ அது ஒரு நித்தியமான பொருளாக இருக்க வேண்டாமா என்றும் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் அன்னம் உணவு என்பது அதுவே உண்டார பொருள் அப்போ உணவு எப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க முடியும் அப்போ எங்கேயோ இடிக்கிறது இந்த இலக்கணத்தில் ஏதோ பிழை உள்ளது அதனால் மறுபடியும் தந்தை போனாராம் புனரேவ வருணம் பிதரம் உபசாத மறுபடியும் தந்தை கிட்ட போனார் நீர் சொன்னதிலேருந்து எனக்கு உணவுதான் பிரம்மம்னு தோன்றுகிறது ஆனால் அதுல உணவே உண்டாகக்கூடிய ஒரு பொருள் அப்ப இலக்கணத்துல ஏதாவது பிழை இருக்கா என்று கேட்டார் தகப்பனார் இடத்துல அவர் சொன்னார் இலக்கணத்துல ஒரு பிழையும் கிடையாது நான் சொன்ன இலக்கண சரியான இலக்கணம் நீ இன்னும் கொஞ்சம் தவம் செய்து பார் என்று கூறுகிற அதிக தகும் தம்ஹோவாச்ச தபசா பிரம்ம விஜிக்யாசஸ்வ தபோ பிரம்மேதி வருணன் சொன்னார் நான் சொன்னதில் ஒரு தப்பும் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பாரு முதல் நிலையில் ஆராய்ந்தவுடனே அன்னம்தான் பிரம்மம் அன்னத்திலிருந்து தான் உலகம் தோன்றுகிறது அன்னத்தால் வாழுகிறது அன்னத்தில் லயமடைகிறது உனக்கு தோன்றதா சரிதான் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு வேற ஏதானும் உனக்கே தோன்றுகிறதா என்று பார் என்று வருணன் சொன்னார் அவர் இது தப்புன்னு சொல்லல சரின்னு சொல்லல நீ இன்னும் யோசித்துப் பார்னு பிரம்மம் சொன்னார் அப்போ தவம் என்பது தான் பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான வழி உடலை வருத்தி கொண்டு நம்முடைய போகங்களை குறைத்து கொண்டு நான் அண்ணா நாற்காலி ஆடுற நாற்காலியில் உட்காந்து என்னென்னமோ தின்பங்கண்டங்கள்லாம் சாட்டுண்டு கால் மேலே கால் போட்டு நன்னா இசையை கேட்டுண்டே இருப்பேன் அப்படியே பிரம்மத்தை உணர்ந்துடுவேன்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் போகங்களை குறைக்கணும் வசதிகளை குறைத்து கொண்டு தியானம் செய்து தவம் செய்தால் தான் அதுக்கு ஒரு வலிமை உண்டு இல்லையோ தவத்துக்கு ஒரு வலிமை உண்டு நம்ம மனசை தூய்மையானதாக ஆக்கும் அது ஆனால்தான் பிரம்மத்தை உணர முடியும் அதனால மறுபடியும் நீ தவம் செய்து பார்னு வருணன் சொன்னார் பிருகூ மறுபடியும் போய் தவம் செய்ய தொடங்கினார் இப்ப என்ன தோணித்து அன்னம் வேண்டாம் அன்னமே உண்டாகி அழியக்கூடிய ஒரு பொருள் பிராணன் நம்முடைய மூச்சு காற்று பிராணன் தானே உலகம் அனைத்தும் இயங்குகிறது பிராணனால் தான் வாழுகிறது பிராணம் முடிஞ்சு போனா உலகமே அழிந்து விடுகிறது அப்ப பிராணம்தான் பிரம்மம் என்று அடுத்து அவனுக்கு தோன்றியது அதுக்கு மேல சொன்னார் பிராணன் இருக்கட்டும் ஆனால் அறிவே இல்லாவிட்டால் அறிவை உபயோகிப்பதற்கான சக்தியே இல்லாவிட்டால் அது எப்படி வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்போ மனசு தான் பிரம்மம்னு அடுத்து தோணித்தான் பிராண சஞ்சாரம் இருக்கட்டும் அது கூட முக்கியம் இல்லை மனசு இருக்கணும் இல்லையோ அப்போ மனம் எங்கு உள்ளதோ அந்த மனமேதான் பிரம்மம் என்று அடுத்து தோன்றித்து அதுக்கு மேலே மறுபடியும் தவம் செய்து ஒவ்வொரு முறையும் தகப்பனார்கிட்ட போவர் உணவு தான் பிரம்மம்னு நினச்சி அப்பா கிட்ட போவர் இல்ல இல்ல நீ மறுபடியும் யோசிச்சு பாருன்னு சொல்லுவார் பிராணம் பிரம்மம்னு தோணும் திரும்ப தகப்பனா கிட்ட போவார் இல்ல நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாருன்னு சொல்லுவார் திரும்ப வந்தா மனசுதான் பிரம்மம்னு தோணும் ஜீவாத்மா தான் பிரம்மம்னு தோணித்தான் அவருக்கு ஏன்னா ஜீவாத்மா தானே அறிவுடையவர் அறிவுடைய ஜீவாத்மாவாலத்தான் பிறவி ஏற்படுகிறது அவர்தான் இயங்குகிறார் அவரால் தான் அனைத்தும் அழிகிறது அப்ப ஜீவாத்மாவே பிரம்மம்னு தோன்றித்து மறுபடியும் தகப்பனா இருக்கட்ட போனார் அவர் சொன்னார் இல்ல நீ இன்னும் நன்னா பாரு உனக்கு கண்டிப்பாக புரிந்துவிடும் இன்னும் யோசித்துப்பார் ஜீவாத்மா என்பவர் தானே துக்கப்படுபவராகத்தான் இருக்கிறார் ஒரு ஜீவாத்மா தான் இந்த உலகத்தை படைச்சார்னு வச்சுங்களேன் நாம் படைத்த ஒரு விஷயம் எனக்கே துக்கத்தை கொடுக்கும்படி யாராவது படைப்பாளா நான் தான் ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்றேன் குறைஞ்ச பட்சம் அதனால எனக்கு ஒரு சுகம் வரணும் இல்லையோ சுவாமி ஜீவாத்மாக்களை தான் உலகத்தை படைச்சா அவர்களே அதிலேயே மாட்டிக்கொண்டு துன்பப்படுகிறார்கள்னு சொன்னால் இது ஒவ்வாது சரிப்பட்டு வராது அதனால மறுபடியும் பிருகுக்கு சொல்லி பிருகு யோசித்து பார்த்தார் கடைசியில புரிந்தது யார் ஒருவர் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய வியாபாரங்களால் ஆனந்தப்பட முடியுமோ அவர்தான் பிரம்மம் என்று பிருகுவுக்கு தோன்றியது அப்போ ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாத்தான ஜீவந்தி ஆனந்தம் அபிசம் விசந்தி என்று புரிந்துகொண்டார் கடைசியில் ஆனந்தத்தை உடையவர்தான் பிரம்மம் என்ன ஆனந்தம்னால் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதனால் யாருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதோ ஜீவாத்மாவுக்கு அல்ல ஜீவாத்மாவுக்கு துக்கமும் ஏற்படுகிறது அப்ப பரமாத்மா ஒருவர் தானே இந்த படைப்பை செய்து ஆனந்தப்படுபவர் நான் படைத்தபடியால் பத்து ஜீவாத்மாக்கள் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு முக்தி அடைவார்கள் இல்லையோ அவருக்கு வேற என்ன ஆனந்தம் நாமெல்லாம் ஒன்றும் தெரியாம பைத்தியமாட்ட சுத்தின்னு இருக்கோம் என்பதுல அவருக்கு ஆனந்தம் கிடையாது ஒரு ஆழ்வாரோ ஒரு பிரஹ்லாதனோ ஒரு விதுரரோ யாரோ பத்து பேர் பிரம்மத்தை புரிந்து கொண்டு பரமாத்மாவிடத்துல பக்தியோடு அவரை சரணாகதி செய்து கடைசியில் மோக்மடைந்தார்கள்னால் அதுதான் படைப்பினுடைய பயனே சென்னு சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் என்றெண்ணி ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் என்று நம்மாழ்வார் கூறுகிறார் பகவான் எதுக்கு திரும்ப திரும்ப படைக்கிறார்னால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு நாள் வருங்காலத்தில் இந்த உடல் தாழ்ந்தது போக்கப்பட வேண்டியது பரமாத்மாவை அடைவதுதான் உயர்ந்தது என்று இந்த ஜீவாத்மா புரிந்து கொள்வார்னு ஒரு நம்பிக்கையா நாம புரிந்து எப்ப புரிஞ்சுக்க போறோம் தெரியாது ஆனால் நாமக்க அந்த புரிதல் வரும்னு பகவான் வலுவாக நம்புகிறார் அதனால திரும்ப திரும்ப படைக்கிறார் நாலு பேர் முக்தர்கள் கிடைச்ச அதனால் ஆனந்தப்படுகிறார் அப்ப ஆனந்தோ பிரம்மேதிஜானாத் எவர் எவரொருவர் உலகத்தை படைத்து அழித்து காப்பதால் ஆனந்தப்படுகிறாரோ அவர்தான் பிரம்மம் நாள் அது பரமாத்மா ஸ்ரீமன் தான் என்று என்றுகு புரிந்து கொண்டாராம் இப்படி வருண பகவான் ப்ருகுவுக்கு பிரம்மத்தை பற்றி உபதேசித்தார் இந்த வித்யக்கு பிரம்மத்தை பற்றின கல்வியோல்லயோ அதை பத்தி சொல்றது சைஷா பார்கவி வருணி வித்யா பரமே வியோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன வர்ச்சசேன மகான் கீர்த்தியா என்று இதற்கு பலம் சொல்லுகிறது இப்போ சொன்னேனே வாருணி பார்கவி வாருணி வித்யா வருணனாலே பிருகு என்கிற மகனுக்கு உபதேசிக்கப்பட்ட வித்யை கல்வி கல்வினா பிரம்மத்தை பற்றின அறிவுன்னு அர்த்தம் அதைத்தான் நான் இங்கு கூறினேன் ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி எவன் ஒருவன் இதை அறிந்து கொள்ளுகிறானோ அவன் நிலை பெறுகிறான் பிரதிஷ்டை அப்படின்னா நிலை பெறுதல் என்ன நிலை பெறுகிறான்னால் வைகுந்தத்துக்கே போயாச்சுன்னா அங்கிருந்து நகரவே வேண்டாமூல்லயோ இந்த உலகத்துல நான் நிலை பெறவே முடியாது இந்த பிறவி இருந்தால் முடிஞ்சா வேற இடம் அங்கிருந்து ஸ்வர்க்கம் அங்கிருந்து நரகம் அங்கிருந்து இந்த உலகம் அங்கிருந்து ஸ்வர்க்கம் நிலை பெற்று இருக்கவே முடியாது நிலை பெறுதல் என்றால் மாறாத உலகமான வைகுந்தத்தை அடைவது அப்போ எவன் ஒருவன் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் அந்த நிலையை அடைகிறான் அன்னாதோ அன்னாதோபவதி வெறும் வைகுந்தத்தை அடைவது மட்டுமல்ல இந்த உலகத்திலையும் எல்லா செல்வமும் வருவான் அன்னவான் நிறைய உணவுடையவனாக ஆகிறான் அன்னாதகா பலருக்கு உணவை வழங்குபவனாக ஆகிறான் மகான் பவதி பெரியவனாக ஆகிறான் பிரஜயா பசுபீ பிரம்ம சச்சசேன நிறைய பசு செல்வம் நிறைய குழந்தைகள் நிறைய பிரம்ம ஜானம் இது அனைத்தையும் அடைகிறான் மகான் கீர்த்தியா தன்னுடைய புகழ் பெருமை யசஸ் சாலேயும் உலகமெங்கும் பரவியவனாக இருக்கிறான் ஆக பிரம்ம ஜானின்னு ஒருவன் இருந்தால் இந்த உலகத்திலும் எல்லா நன்மைகளையும் பெறுகிறான் இறுதியில் வைகுந்தத்தை அடைந்து நிலைபெற்று நிற்கிறான் அதற்காகத்தான் வருண பகவான் புருகுவுக்கு அழகா உபதேசித்தார் பாருங்க இலக்கணத்தை சொன்ன இதுதான் பிரம்மம்னு சொல்லல இப்படி யோசிச்சு பாரு உலகத்துக்கு யார் காரணமோ அவர்தான் பிரம்மம்னு யோசித்து பார்த்தால் உனக்கே புரியும்னு சொன்னால் நாலு தடவை தப்பாத்தான் போகும் முதல் தடவை தப்பின உடனே வருணனுக்கு கோமா வந்தது கவலைப்படாத பிள்ளாய் மறுபடியும் தவம் செய்து பார் என ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிரம்மம் என்பவர் அப்ப திரும்ப திரும்ப முயற்சித்து ஆச்சாரிய நிலத்துல பல முறை உபதேசங்களை கேட்டு அதை நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும் யோசித்து யோசித்து இவர் சொல்றதுல ஆமா இப்படி சரியாத்தான் இருக்கு இந்த இடத்துல எனக்கு இருடிக்கிறது ஏதோ முரண்பாடு தோன்றது அப்ப திரும்ப அவர்கிட்ட போய் கேட்கணும் இந்த இடத்துக்கு என்ன பதில் வச்சுக்கிறது எப்படி சமாதானம் சொல்றதுன்னா அதுக்கு அவர் அழகான வழிய சொல்ல போறார் தெரிஞ்சின்ற நமக்கு தெளிவு புரிதல் வந்துவிட போகிறது ஆகையால் மறுபடியும் மறுபடியும் பிரம்மத்தை பற்றி படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உணர வேண்டும் உணர்ந்தால் அதனால் இவ்வுலகத்திலும் மேலுலகத்திலும் நன்மை அடையலாம் என்று உபனிஷத்துக்கள் இந்த கதையை கொண்டு நமக்கு உபதேசிக்கின்றன ङ्कटेश प्रयच्छ प्रयच्छ